மோதி பாய், எழுந்திரு மோதி பாய், எழுந்திரு. நீ என்ன செய்கிறாய் சுகன்யா? உடல்நிலை சரியில்லாதவரிடம் இவ்வாறு நடந்து கொள்வாயா? எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? நீ தவறு செய்துவிட்டு மற்றவர்களை குற்றம் சொல்கிறாயா? மோதிபாயை நீ கோவிலுக்கு அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. நீ ஏன் புதுக்கதை சொல்கிறாய்? இதில் என் தவறு என்ன உள்ளது? நான் அங்கு அம்மனை தரிசிக்கத்தான் சென்றேன். நீ எதற்கு சென்றாய்? நல்ல வரன் வேண்டும் என்றுதானே நான் கூறுவதை கேள். நீ வேண்டிக் கொண்டால் மட்டும் விதி மாறப்போவதில்லை. உனக்கு யார் என்பதை அம்மன் முடிவு செய்துவிட்டார். பூசணிக்காய் வயிறு. அப்படியா? நானும் சென்று அம்மாவிடம் கூறுகிறேன். அன்று நீதான் என் ஆடையை கிழித்தாய் என்று. அதன் பிறகு உனக்கு முருங்கைக்காய் போன்ற தோற்றம் உள்ள ஆளை கட்டி வைத்து விடுவார்கள். எனக்கு கோபம் வந்து முருங்கைக்காய் பூசணிக்காய் மாப்பிள்ளை. வா, அம்மாவிடமே சென்று கேட்டு விடுவோம். எனக்கு பசிக்கிறது. அப்படியா மோதி, என்ன வேண்டும் உனக்கு? முருங்கைக்காய் பொரியல், பூசணி பருப்பு, இவை போதும். ஒருபுறம் அங்கு ஜலால் ராஜபுத்திரர்களின் பலவீனம் என்னவென்று தேடிக்கொண்டிருக்க, மறுபுறம் பார்மல் மன்னரும் மைனாவதியும் தமது மகள் ஜோதாவின் திருமணம் குறித்து கவலை கொண்டிருந்தனர். ஜலால் காதல் பலவீனமானவர்களின் பொழுதுபோக்கு என்று கூறிக்கொண்டிருக்க, அங்கு ஜோதாவோ தனது பெற்றோர்களின் கவலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். பெற்றோர்களோ ஜோதாவின் திருமணம் ராஜபுத்திரர்களோடு நடக்க வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறார்கள். அங்கு ஜோதா எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மையோடு இருந்தார். இங்கு ஜலால் தனது முழு பலத்தையும் எப்படி பிரயோகிப்பது என்ற யோசனையில் இருக்கிறார். ராஜபுத்திரர்கள் ஒவ்வொரு கணமும் பயத்தில் நடுங்கினர். ஆமீரில் நடக்கப் போகும் திருவிழாவை நினைத்து அனைத்து ராஜபுத்திரர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமீரின் ராஜா ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு புது மாற்றத்தை காண காத்திருக்கிறார். ஆனால் ஜலாலோ ஆமீரின் ஆட்சியை வீழ்த்தும் எண்ணத்தில் இருக்கிறார். ராஜகுமாரி அவர்களுக்கு வணக்கம். என்ன விஷயம் சொல்? ராஜகுமாரி சுகன்யாவும் ராஜகுமாரி சிவானியும் தங்களை அழைக்கிறார்கள். அவர்கள் பிரகாசத்தையும் கம்பீரத்தையும் பார்க்க விரும்பினால் வாருங்கள் என்று கூறினார்கள். பிரகாசமா? ராஜபுத்திர அரசர்கள் தங்கள் இளவரசர்களோடு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்களாம். அதற்காக தான் வர சொன்னார்கள். சரி, நீ செல். அந்த இளவரசர்களை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். முதலில் இந்த ராஜாக்களை பார்க்கிறேன். எனது ராஜாவை நீ கைது செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? இப்பொழுதே செய்து காட்டுகிறேன். அது மட்டுமின்றி உங்கள் ராஜாவை காப்பாற்ற எவரேனும் இருக்க வேண்டும் அல்லவா? ராஜா எப்போதுமே பாதுகாப்பாகவே இருப்பார். ஏனென்றால் அவரை சுற்றி எப்பொழுதும் நிறைய சிப்பாய்கள் இருப்பார்கள். சுஜாமல் அண்ணா, எந்த ராஜாக்களும் சிப்பாய்களை நம்பிக்கொண்டிருந்தால் ஜெயிக்க முடியாது. இதை வைத்து உங்கள் சிப்பாயின் கதையை முடித்து விட்டேன். எப்பொழுதும் ராஜாவை காப்பாற்றுவது அவரது மனைவியே. இப்பொழுதோ என் குதிரை அவரையும் கொன்றுவிட்டது. அதனால் கடைசியில் ராஜாவின் கதையும் முடிந்துவிட்டது. பார்த்தீர்களா சுஜாமல் அண்ணா, இன்று ஆமீரில் ஒரு அதிசயம் நடந்துள்ளது. நான் உங்களை தோற்கடித்து விட்டேன் அண்ணா. அதனால் என் தைரியம் அதிகமாகிவிட்டது. நான் இன்று தங்களை சதுரங்க ஆட்டத்தில் வெற்றி அடைந்தது போல வாள் சண்டையிலும் தங்களை நான் தோற்கடித்து விடுவேன். எவ்வாறு ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருக்காதோ, அதே போல் ஒரு சமயத்தில் இரண்டு சிந்தனைகள் இருக்காது. இன்று நடக்கப் போகும் கூட்டத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் தோற்றுவிட்டேன். இன்று சித்தப்பா என்ன முடிவெடுப்பார் என்று தெரியவில்லை. பார்த்து கொண்டிருங்கள் அண்ணா, தாங்கள் ராஜாவாகி விட்டீர்கள் என்று இந்த ஆமீர் முழுவதும் ஒலிக்கப் போகின்றது. அவ்வாறு நடந்தால் வாழ்க்கையிலும் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? அது நடக்கத்தான் போகிறது. ராஜபுத்திரர்கள் தங்கள் வீரத்தின் மீது கர்வம் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, முகலாயர்களை எதிர்த்து போரிடக்கூடிய தைரியம் உங்களிடம்தான் உள்ளது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நீயும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். ஏன்? யாருக்கு தெரியும், ஒரு அழகான ராஜகுமாரன் கூட உன் முன்னே தோன்றலாம்.
அழகான ராஜகுமாரனை என் தங்கைக்கு வேண்டுமானால் பார்க்கலாம். எந்த ஒரு வீரன் ஜலாலுதீன் தலையை கொய்து கொண்டு வருகிறானோ அவனைத்தான் நான் மணந்து கொள்வேன். இளவரசர் ஜெகநாதர், இளவரசர் ஜெகநாதர். அவரை பார்த்தீர்களா அக்கா? எவ்வளவு அழகாக இருக்கிறார். திடமான உடல், கம்பீரமான தோற்றம். அவருடைய திலகத்தை பாருங்கள், கம்பீரமாக இருக்கிறது. ஒரு கருப்பு வண்ண லட்டு இருக்கிறது. கருப்பு லட்டா? அவர் கன்னத்தில் இருக்கும் மச்சத்தை தான் கூறினேன். பார்ப்பதற்கு மைதானத்தில் குஸ்தி புரியும் பயில்வான் போல் இருக்கிறார். ராம் ராம் ராம், ஏன் இருவரும் இப்படி சிரிக்கிறீர்கள்? ராஜகுமாரர்களை பார்த்து விட்டீர்கள் அல்லவா? கீழே வாருங்கள். இவ்வளவு பெரிய விழாவை நான் பணியாட்களை நம்பி விட முடியாது. அனைவரும் வந்து விட்டார்கள். முதலில் அரசியலை பற்றி பேசுவார்கள், பிறகு பூஜை நடக்கும். அதன் பின்பு சாயங்கால வேளையில் உங்கள் அனைவருக்கும் ஏற்ற வரனை தேடுவார்கள். கான்பூரின் ராஜா சூரியபான் சிங், கான்பூரின் ராஜா சூரியபான் சிங், கான்பூரின் ராஜா சூரியபான் சிங். என்ன ஆயிற்று? இவர்தான் சூரியபான் சிங், சந்திரபான் சிங்கின் புதல்வர். இவர் தந்தை எவ்வாறோ அவ்வாறே இவரும். எந்த ராஜ்குமாரி இவரை அடைவதற்கு பாக்கியம் செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை. பாட்டி அம்மா, மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அக்காவின் மனதில் அவர் ஏற்கனவே குடிக்கொண்டு விட்டார் என்று தோன்றுகிறது. கண்டதும் காதல் என்று. அதிக வேலை உள்ளது, வாருங்கள். ஜோதா, நீ ஏன் இந்த உடைகளை உடுத்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் அம்மா, இந்த உடையில் என்ன குறை? வேறு புது உடைகள் எடுத்து வைத்திருக்கிறேன். இதோ பார், இந்த நகைகளையும் உடைகளையும் முடித்துக்கொள். சீக்கிரம் தயாராகிவிடு, சபை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்கிவிடும். ஆனால் அம்மா, இந்த உடை நன்றாகத்தானே உள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கு அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் ஏன் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும்? இதையெல்லாம் அணிந்து கொண்டால் அனைவர் முன்பும் எவ்வாறு இருப்பேன்? அழகாக இருப்பாய். சீக்கிரம் தயாராகு. உன் தந்தை சபையில் முக்கிய அறிவிப்பை அறிவிக்க இருக்கிறார். நான் அறிவேன் அம்மா. ஆனால் அந்த அறிவிப்பு சுஜமல் அண்ணாவை பற்றியவைதானே? அவர் அலங்கரித்துக் கொள்ளட்டும், நான் ஏன் அலங்கரிக்க வேண்டும்? அறிவிப்பு உன் சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாமே. அணிந்து கொள். அறிவிப்பா? அதுவும் என்னை பற்றியா? பிடித்திருக்கிறது. இதனுடைய நடை, பலம், நிறம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது எனக்கு பொருத்தமாக இருக்கும். மன்னிக்க வேண்டும் ஜாம்பனா, ஏற்கனவே இந்த குதிரையை மகா மந்திரி சொந்தமாக்கிக் கொண்டார். இனி அது நடக்காது. ஷாயின்ஷா ஆசைப்பட்டு விட்டார் அல்லவா? இனி அது யாருக்கும் சொந்தம் கிடையாது என்று உனக்கு தெரியாதா? தனது விருப்பமே இறுதி முடிவென்று அவர் எப்பொழுதிருந்து என்ன ஆரம்பித்தார்? கான் பாபாவை பற்றி இப்படி பேசுவதற்கு உனக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த குதிரையின் மேல் உடனடியாக கான் பாபாவின் பெயரை எழுதுங்கள். ஏன் குதிரையை விட்டுக் கொடுத்து விட்டீர்கள்? தாங்கள் விரும்பிய இந்த சிறு விஷயத்தை அடைய முடியவில்லை என்றால் ராஜ்யத்தின் நிலை என்ன ஆவது?
இன்றுதான் எனக்கு தெரிந்தது. ஊனம் உன் உடலில் மட்டுமல்ல உன் மனதிலும் என்று. இப்பொழுதே உன் தலையை துண்டாக்கி விடவா, பிறகு உன்னால் இப்படி யோசிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. தங்களது குருவால் அவ்வாறு செய்யாது ஜஹாம்பனா. என்னை போன்றவர்களின் ரத்தம் இதில் நிச்சயம் படாது. எனக்கு உயிர் மட்டும்தான் போகும், தங்களது கௌரவமே போய்விடும். இந்த உலகம் என்ன சொல்லும்? ஷாயின்ஷா ஒரு ஊனமுற்றவனை கொன்றுவிட்டார் என்று அல்லவா கூறும்? உதவியற்ற ஊனமுற்றவன், உன்னை பிடிக்கவில்லை என்றாலும் உன் புத்தி கூர்மை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த கூர்மையான புத்தி தங்களுக்காகவே வாழ்கிறது ஜஹாம்பனா. செல், சென்று அந்த குதிரையின் மீது மகாமந்திரியின் பெயரை எழுது. கம்பீரம் குதிரையின் மீது சவாரி செய்பவரை பொறுத்தே அமையும். எந்த குதிரையின் மீது ஷாயின்ஷா சவாரி செய்கிறாரோ அந்த குதிரையே சிறந்ததாகும். மற்றவை அனைத்தும் என்னுடைய விருப்பம் எல்லாம். பெஹரம்கானின் தவறான எண்ணங்களை பற்றி தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தங்களுக்கு புரியும். உத்தரவுகளை தாங்கள் பிறப்பித்தாலும் அதை உருவாக்கும் சூத்திரதாரி பெஹரம்கான் தான் என்பது. ஆமேரின் அரசர், நீதிக்கு தலை வணங்குபவர் ராஜா பார்மல் சபைக்கு விஜயம் செய்கிறார். இவ்வளவு குறுகிய காலத்தில் தாங்கள் அனைவரும் எமது அழைப்பை ஏற்று ஆமேரின் மலை திருவிழாவில் கலந்து கொள்ள வந்தமைக்காக மிக்க நன்றி. அனைவரும் வந்திருப்பது நான் செய்த பாக்கியம். ஆமீரில் நடக்கும் இந்த திருவிழாவிற்கு நிகராக கண்டிப்பாக வேறு எதுவும் இல்லை என்பார்கள். தாங்கள் கூறுவது சரிதான். ஆமீரில் காண வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. இப்பொழுது அது அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு எதிரி உருவாகியுள்ளான். ஜலால், இதுதான் ஜலாலை பற்றி பேசுவதற்கான சரியான நேரம். அவசரமாக இருக்கலாம், ஆனால் இது சமயம் அல்ல. இதை பற்றி நாம் தனியாக பேசிக் கொள்ளலாம். இது ஒரு பொது மேடை, அவனுடைய ஒற்றர்கள் கூட இங்கு இருக்கலாம். நான் தாமதமாக வந்துவிட்டேனா? அறிவித்து விட்டார்களா? தாமதமாக தான் வந்திருக்கிறீர்கள். முன்பே வந்திருந்தால் சுகன்யாவின் மனதிற்கு பிடித்தவரே. இன்று இக்கூட்டத்தை முக்கிய இரு அறிவிப்புகள் செய்வதற்காக கூட்டியிருக்கிறேன். முதலாவது எனது மகளை பற்றியது. இரண்டாவது அடுத்த ஆமேரை ஆளப்போவது யார் என்பதை அறிவிப்பது பற்றி. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், அனைத்து ராஜபுத்திர ராஜாக்களும் இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது. மேலும் புது அரசரை வரவேற்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன். தங்கள் வாழ்த்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று வரை நீங்கள் அனைவரும் எனக்கு அளித்து வந்த ஆதரவையும் கௌரவத்தையும் வரவிருப்பவருக்கும் அளிக்க வேண்டும். யாம் முடிவு செய்துவிட்டோம். எமக்கு அடுத்தபடியாக இந்த ராஜ்யத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் ஆமேரின் சொத்துக்களை கட்டிக்காக்கும் பாத்தியதையும் யாருக்கு இருக்கிறதென்றால், சிரஞ்சீவி. எமக்கு அடுத்தபடியாக இந்த ராஜ்யத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் ஆமேரின் சொத்துக்களை கட்டிக்காக்கும் பாத்தியதையும் யாருக்கு இருக்கிறதென்றால், சிரஞ்சீவி பகவான் தாசிற்கு. ராஜா பார்மல் சிங், ராஜா பகவான் தாஸ், ராஜா பார்மல் சிங், ராஜா பகவான் தாஸ்.
அண்ணா. நீ என்ன செய்கிறாய் சுஜாமல்? இது சூழ்ச்சி, கபடம். சற்று நாவை அடக்கு சுஜாமல். தைரியம் இருந்தால் உன்னுடைய வாளை எடுத்து எனக்கு பதில் சொல். உனக்கு இறக்கப்பட்டு கொடுத்த இந்த அரியணை எனக்கு சொந்தமானது. நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அதை உழுபவன் உரிமை கொண்டாடினானா? இங்கு நடப்பதும் அதே போல்தான் இருக்கிறது. இந்த அரியணையை என் தந்தை சித்தப்பாவிடம் கவனித்துக் கொள்ளும்படி கொடுத்தார். ஆனால் அவரை மகாராஜா என்று நினைத்துக் கொண்டார். அதோடு நிறுத்தவில்லை. நான் இதற்கு தகுதியானவராக இருந்தும் கூட உனக்கு கொடுத்து விட்டார். இதைவிட பெரிய சூழ்ச்சி வேறு என்னவாக இருக்க முடியும்? இது என்ன சிறுபிள்ளைத்தனம்? முதலில் வாளை உரையில் இட சுஜாமல். முடியாது சித்தப்பா. இனி இது உரையில் உறங்காது. வெகு காலமாக அநியாயங்களை பார்த்ததால் உரைக்கு திரும்பும் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு உனக்கும் வந்து சேரும். அதற்கு சற்று பொறுமை. அதற்கு நான் கையாளாகாதவன் அல்ல சித்தப்பா. நான் கோழை அல்ல. தற்போது இங்கிருந்து நான் செல்கிறேன். என் உரிமையை நிலைநாட்டவும் என் ராஜ்யத்தை பெறவும் நான் திரும்ப வருவேன். இதற்கு இடையூறு அளிப்பவர்களை வதம் செய்யக்கூட நான் யோசிக்க மாட்டேன். ஆமீர் சுஜாமலுடையது. அதை நான் கைப்பற்றிய இவனை இவ்வாறு செல்ல அனுமதிப்பது முறையல்ல. ஆகையால் இவனை முள் தானாக வெளிவந்து கொண்டிருக்கும் போது அதை எடுக்க கடும் முயற்சிகள் எடுப்பது என்பது வேண்டாத வேலையாகும். தங்கள் ஆமீரின் அரியணையை தங்கள் மகன் எப்பாடுபட்டாவது அடைந்தே தீருவோம். அண்ணா, தாங்கள் வீட்டை விட்டு செல்வது நல்லதல்ல. நிச்சயம் ஏதாவது ஒரு வழி பிறந்தே தீரும் அண்ணா. எனக்கு ஒரு வழிதான் இருக்கிறது ஜோதா. நான் ஆமீரை விட்டு செல்ல வேண்டும் அண்ணா. நான் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அது எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா. இந்த ராஜ்யத்தில் நான் அனைத்தையும் விட உண்மையில்தான் அக்கறை கொள்கிறேன். அப்படி என்றால் செல்லாதீர்கள். நீங்கள் இவ்வாறு வெளியில் சென்றால் பிறகு உங்களை புரட்சியாளர் என்பார்கள். எப்பொழுதும் உரிமைக்காக போராடுபவனை புரட்சியாளன் என்றுதான் கூறுவார்கள். சிப்பாய்கள் இந்த புரட்சியாளனை கைது செய்வதற்கு முன்பாக எனக்கு விடை கொடு ஜோதா. நான் வாக்களிக்கிறேன். உன்னை சந்திப்பதற்காக நான் ஆமீருக்கு நிச்சயம் வருவேன். அவனை தேடி பிடியுங்கள். தப்பிவிட போகிறான். அவன் வெளியே சென்றிருக்கலாம். பாருங்க சுஜாமலண்ணா. அதோ அதோ பிடியுங்கள் அவனை.
செய்வீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஜோதாவிற்கு நல்ல வரன் தேடுவதற்காக அமைத்தீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் தாங்களோ ஆமீரின் அடுத்த வாரிசை பிரகடனப்படுத்தி விட்டீர்கள். அதனால் சுஜாமல் எதிரியாகிவிட்டான். எனக்கு வேறு எந்த வழியும் தோன்றவில்லை. நான் தான் கூறினேனே, சுஜாமல் ஒரு இளைஞன், சூடான ரத்தம் கொண்டவன், மிகவும் பேராசைக்காரன் என்று. ஆட்சி பொறுப்பை அவனுக்கு அளித்திருந்தால் முதல் வேலையாக அவன் ராஜபுத்திரர்களையே தாக்க துணிந்திருப்பான். அது மட்டுமல்ல, அவன் சித்தப்பாவின் வாரிசுகளையும் விட்டு வைத்திருக்க மாட்டான். அரசியல் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அண்ணனை இழந்து விட்டேன் என்று வருத்தம் கொள்வதா, இன்னொரு அண்ணனுக்கு ராஜ்யம் கிடைத்ததற்காக சந்தோஷப்படுவதா? நான் சுஜாமலை சொந்த மகனை போல்தான் வளர்த்து ஆளாக்கினேன் ஜோதா. ஆனால் மகனாக இருப்பதை அவன் விரும்பவில்லை, ராஜாவாக இருக்கவே ஆசைப்பட்டான். இன்று அரசவையில் சுஜாமல் நடந்து கொண்ட விதம் மன்னிக்கத்தக்க குற்றமல்ல என்பதை நீ உணர்வாய். நீ எவ்வாறு உன் அண்ணனை இழந்து தவிக்கிறாயோ, அதுபோல்தான் நானும் ஒரு மகனை இழந்து தவிக்கிறேன். மகனை இழந்து தவிக்கிறேன். ஒரு மகனை இழந்து விட்டதால் இன்னொரு மகனை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு புரியவில்லை மைனாவதி. ஜோதாவிற்கு ஒரு வீரனை தேடுவோம். மருமகன் என்பவன் நமக்கு மகன் போன்றவன் தானே? சத்தியமான வாக்கு. ஜோதாவின் திருமணம் ராஜபுத்திரர்களின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். நாம் ஜோதாவின் மனம் கவர்ந்தவன் யார் என்பதை அறிய வேண்டும். தயாராக உள்ளன ஜாம்பனா. மலை திருவிழாவிற்காக ராஜபுத்திர அனைத்து அரசர்களும் ஆமீருக்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஜாம்பனா. இத்திருவிழா எத்தனை நாட்கள் நடக்கும்? இது 18 நாட்கள் நடக்கும் திருவிழா. சரி, அனைத்து ராஜபுத்திரர்களும் ஒன்று கூடிய பிறகு தாக்குவோம். எதிரி தனியாக இருக்கும் போது தாக்குவதுதான் உச்சிதம் என்று தாங்கள் தானே கூறுவீர்கள்? அப்படியென்றால் ராஜநீதியை உன்னிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னை மன்னித்து விடுங்கள் ஜாம்பனா. பலத்தால் எதிரிகளை வெல்ல நினைப்பது முட்டாள்களின் கூற்று. அங்கு அனைவரும் ஒன்று கூடட்டும், நமக்கு நேரம் மிச்சமாகும். ஒரே வீச்சில் அனைத்து ராஜபுத்திரர்களின் தலைகளையும் வெட்டிவிட்டால் பிறகு தலையும் இருக்காது, அவர்களது தலைக்கணமும் இருக்காது.